ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் உங்கள் சக்தி ஆடியோ சிஸ்டம் திருநெல்வேலி சுரண்டை. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க ஆம்பிளிஃபையர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏவி ரிசீவருக்கான சப் ஆம்பு. இதில் அவங்க எத்தனை இன்ச் சப் ஊஃபர் லோட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பைனியரில் 10 இன்ச் இம்போர்ட்டட் சப் ஊஃபர் லோட் பண்ணி கேட்க போகிறாங்க. ஆல்ரெடி ஒரு சப் ஆம்பு ஒன்று பண்ணியிருக்காங்க, அது அவங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் இல்லை. அதனால் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு சப் ஆம்பு ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்காவான மெட்டீரியலு, பக்காவான குவாலிட்டியில், பக்காவான வாட்டேஜில் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த சப்வூஃபரோட வாட்டேஜ் என்னங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க அந்த ஆம்போட இன்டீரியர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ளீனான பேனலு, சப் ஆம்ப்னு சப்புக்கான கண்ட்ரோலு, இது சப்புக்கான ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், இவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு. அடுத்து வாங்க அப்படி இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மர் 30 வோல்ட் 7 ஆம்ப்ஸில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோவோட ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்னில் 4 ஃபிட் மோனோ போர்டு. ஏன் நம்ம 4 ஃபிட்டு நம்ம எஸ்டிகே மாடியூல் 6 ஃபிட் யூஸ் பண்ணணும்னா, ஏன்னா அதோட இந்த சப்வூஃபர் வந்து 10 இன்ச் சப்வூஃபர். 10 இன்ச்சில் மேக்ஸிமம் ஒரு 150 வாட்ஸ் தான் பவர். நம்ம 200 வாட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம இதில் ஃபுல்லாக வால்யூம் ஏற்றினாலுமே இந்த சப்பு உதறலுங்கிறது இருக்காது. அந்த பஞ்சிங் தான் இறக்கிட்டு போகுமே தவிர அந்த உதறலுங்கிறது தர் தர் டுப்பு டுப்புங்க சவுண்டு இருக்குது. அந்த பேஸோட பஞ்சிங் வந்து நல்லா விளங்கும். சபபரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணா ஆடியோஸோட சபபரி. நம்ம ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்து இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் அவ்வளோதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலு, ஒயரிங் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஒரு ஃபேனு, போர்டு ஹீட்டிங் இஷ்யூ அந்தளவுக்கு இருக்காது. இருந்தாலும் நம்ம ஒரு ஃபேன் ஒன்று ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டோட வியூ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் இவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். நல்ல குவாலிட்டியான சப் ஆம்ப்பு. ஏன்னா ஒரு ஏவி ரிசீவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட கிளாரிட்டி, அதுக்கப்புறம் அதோட பேஸோட டெப்த்து, கிளாரிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் பேஸ் இருக்கணும். பேஸோட கிளாரிட்டியும் பஞ்சிங்கும் தெளிவாக இருக்கணும். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக பண்ணி தரலாம்.